இந்த தொட்டியில் ஒரு டேலியா கிழங்கோட ஒரு செடி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த பூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக எங்கே தூக்கி போட்டாலும் வளரும். ஆனால் எல்லோ கலர் ஃப்ளார்ஸ் வந்து பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அதாவது நம்ம மகரந்த சேர்க்கைக்கு. அதனால் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கார்டனில் இருக்கிற மாதிரி வச்சிடணும். அதுக்காக இதையும் கொண்டு வந்து இந்த தொட்டியில் போடுறேன். இது இன்னொரு டேலியா கிழங்கு, இந்த பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிழங்கு நம்ம வச்சிட்டோம்னா இதிலிருந்தே நம்மளுக்கு வந்து செடி வந்துடும். இப்படி மேலே அப்படி வச்சு நம்ம போட்டு விட்டு தண்ணி ரெகுலராக கொடுத்தோம்னா இதிலிருந்தே நம்மளுக்கு ஒரு புது செடி வந்து டேலியா வந்து ஒரு கிழங்குலேருந்து வர்றதுனால ஈஸியாக இதிலிருந்தே வளர்ந்துடும். ரெண்டு ரொம்ப குட்டி குட்டியாக ரெண்டு பாட்டு இருக்குது, நம்ம ஐஸ்கிரீம் கப் மாதிரி. இதுலேயும் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளார் வரும் இல்லையா, இந்த செடி சும்மா இதில் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் வச்சுட்டு கார்டனுக்கு நடுவில் இல்லை நம்ம போர்ட்டிகோவில் வச்சா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது ரெண்டுலேயும் இதை வச்சுருக்கேன். இந்த செடி வந்து ஒரு செமி ஷேட் பிளான்ட்டு, இது வந்து நம்ம அழகுக்கு வைக்கிறது தான். இதோட பேரும் எனக்கு என்னன்னு தெரில, ஆனால் ரொம்ப அழகாக வரும். நடுவில் ஒரு பிங்கிஷ் லைன் மாதிரி வரும். இதை வந்து இந்த பாட்டில் போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம போர்ட்டிகோவில் அப்புறம் ஹேங்கிங்லலாம் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்டு. இந்த பிளான்ட் வந்து நம்ம வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் வைக்கலாம். லீவ்ஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக அழகாக வரும். சின்னதாக ரெட் கலரில் ஒரு ஃப்ளார் வரும். இதோட பெரிய செடி வந்து கீழே எங்கள் வீட்டில் இருக்குது, நான் உங்களுக்கு அதோட வீடியோவும் போடுறேன். அந்த இந்த செடியோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எங்கள் கார்டன்லேருந்து ஒரு பிளான்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மணி பிளான்ட் மாதிரி ஒன்றும். இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட் தான், செமி ஷேட்லேயும் வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். இது ஒரு பாட்டு வந்து எம்டியாக இருக்குது, இது நல்லா ப்ளூவாக கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி, இதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டோர் பிளான்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதனால் இதையும் இந்த மணி பிளான்ட்டையும் இதில் ஒன்றாவே போட்டிருக்கேன்.